Long ago, a flock of birds had an old queen bird. ஒரு group of birds, கொஞ்சம் நிறைய பறவைக்கு யார் இருந்தாலாம்? ஒரு வயசான queen, ராணி bird இருந்துதான். வயசான queen, ராணி bird இருந்துதான். They would gather food from different places, which was divided equally amongst all. அப்போ இந்த பாரு, இந்த flock of birds-க்கு ராணி bird யாரு? இதுதான். ஓகேவா? இந்த birds எல்லாம் என்ன பண்ணுமா? எல்லாம் போய் ஃபுட்டு கலெக்ட் பண்ணின்னு வருவான். மாமம் சாப்பாடு கலெக்ட் பண்ணிட்டு வருமா. கலெக்ட் பண்ணி வந்த உடனே இந்த குயின் பேர்டு என்ன பண்ணுமா? எல்லாருக்கும் ஈக்குவலாக அதை ஸ்பிளிட் பண்ணி கொடுக்குமா. ஒன்ஸ் ஒன் ஆஃப் த பேர்ட்ஸ் ஆ புல்லக் காட்ஸ், மாட்டு வண்டி பார்த்து தான். ஒரு ஒரு பறவை என்ன பார்த்து தான்? மாட்டு வண்டி வரதை பார்த்து தான். அந்த மாட்டு வண்டியில் கேரிங் சாக் ஆஃப் கிரெயின்ஸ் டு த நியர்பை வில்லேஜ். அதில் நிறைய அரிசி பருப்பு எல்லாவோட கைண்ட் ஆஃப் கிரெயின்ஸும் இருந்துதான். அதில் என்னாச்சா, அந்த மாட்டு வண்டி டின் டின் ஆடின்னு போகும்போது மினி கிரெயின்ஸ் ஃபெல் ஆன் த ரோடு. ரோட்ல நிறைய அரிசி பருப்பு அந்த தானியெல்லாம் கீழே விழுந்துதான். அப்போ என்னாச்சு, த கிரீடி பேர்ட் டோல் த குவீன் பேர்ட் அபவுட் த காட்ஸ் பட் செட் இட் வாஸ் அன்சேஃப் டு கோ தேர் ஆஸ் மெனி பேர்ட் மைட் பி கிரஷ்ட் அண்டர் த வீல்ஸ். அப்போ என்னாச்சு, ஸோ அப்போ அந்த கிரீடி பேர்டு ஒரு பேர்டுக்கு ரொம்ப ஆசையா இருந்தது இல்ல, அது என்ன சொல்லிச்சான்? அந்த குவீன் பேர்டு கிட்ட சொல்லிச்சான், இந்த மாதிரி நிறைய. அப்போ அந்த குவீன் பேர்டு என்ன சொல்லிச்சான்? நீங்க போக கூடாது, ஏன்னா அங்க போய் அதை சாப்பிடும் போது நீங்க அந்த பெரிய வீல் இருக்கும்ல மாட்டு வண்டியில, அதுல அடிபட்டு செத்து போயிடுவீங்க, வேண்டான்னு சொல்லிச்சான் அந்த குவீன் பேர்டு. மத்த பேர்டு கிட்டயும் சொல்லிச்சான் யாரும் போக கூடாதுன்னு. The queen bird told the others not to go there and the greedy bird would go alone. நீங்க அந்த எந்த பேர்டுக்கு ஆசையா இருக்கோ அது மட்டும் போகட்டும், நீங்க எல்லாம் போக கூடாது அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ ஒன் டே இட் காட் கிரஷ்ட் அண்டர் த வீல்ஸ் ஆஃப் அ கார்ட். என்ன ஆச்சா, ஒரு நாள் கொத்தி கொத்தி சாப்பிடும் போது அந்த கிரீடி பேர்டுக்கு வீல்ல மாட்டிண்டு செத்து போச்சான், அடிபட்டுருச்சான். When he did not return that evening, the other birds looked for him. And the greedy bird வீட்டுக்கு வரவே இல்லையா. என்னடான்னு அதர் மற்ற பேர்ட்ஸ் எல்லாம் போய் தேட போச்சான். போனா அங்கே என்ன ஆச்சு, அங்கே பார்த்தா அது கீழே செத்து போய் கிடந்ததான். And found him lying dead on the village road. The queen said the bird had suffered because of its greed. குவீன் என்ன சொன்னாலா, ராணி பேர்டு நான் போகக்கூடாதுன்னு சொன்னேன்ல, பேராசைப்பட்டதுனால அது சேஃப் இல்லை, அங்கே போனால் அந்த வீலில் அடிபட்டு செத்து போயிடுவோம், போகாதுன்னு நான் சொன்னேன், நான் சொல்கிற பேச்சை கேட்காம அது போச்சு. ஓவர் ஆசை, நம்ம சாப்பிட்ணுன்னு ஆசை, அதில் போச்சு. அப்போ என்னாச்சு, அதனால செத்து போச்சு. A greedy and selfish person suffers in the end. சரி.